ശ്രീമദ്വേദാംഗരാമോദയതിഭാരമസംപ്രാഗവാന്തൃതയമനോഗണം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമോദ മുനികരുണാർത്ഥമോക്ഷാശമുദ്രീവരാഹം യതിവരമാഗം ദേശികം സംശയം വേദാന്തലക്ഷ്മണമയേന്ദ്രകൃപാക്തഭവദം തത്പാദയുഗ്മധരധീരഹൃംഗരാജന്ദ്രയന്ദയുഗ്മഭൂരിഗുരിശ്രമന്ദം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപജ്ഞേ ശ്രീമശ്രീവാസയോഗേശ്വര ശ്രീമശ്രീരംഗനാഥാത്മയ ജ്ഞാനാനന്ദമയം ദേവം നിർമ്മല സ്ഫടികാകൃതിം ആധാരം സർവവിദ്യാനാം ഹയഗ്രീവമുപാസ്മഹേ കീഴ്വാണം വെള്ളൻറെ മേശുരമീട് മീൻവാൻ പരന്തനകാൻ മിക്കുള്ള പിള്ളേകളും പോവാൻ പോകിൻറാരൈ പോകാമല് കാത്ത് ഉന്നൈ കൂവാൻ വന്നു നിന്നോം കോതുകലമുടയ മാവായ എളിന്തിരായ പാടിപ്പര കൊണ്ട് മാവായ എളിന്താൻ എളിന്തിരായ പാടിപ്പര മാവായ പിടന്താനൈ വല്ലരൈ മാട്ടിയ ദേവാദിദേവനെ ചന്ദ്രനാം ജേവിത്താൽ അവാ വെൻറാറായ ഇതുവോ അത്യത്ഭുതമാണ് പാശുരം ആചാര്യര് நம்ம நித்தியபடியே பிரதி ஒரு பாசுரமும் ஆச்சாரியால் பற்றியே ஆச்சாரியர் அவதாரம் பண்ணின ஆண்டாள் தாயார் பிரதி ஒரு பாசுரத்துக்கு இன்றைக்கி தேவாதிராஜனை வந்தனாம் சேவித்தாள்னா காஞ்சி வரதனை பற்றியே அத்தியுதமாக சாதிச்சிருக்க அது மட்டும் இல்லாமல் சுவாமி தேசிகரை பற்றியும் அந்த ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணலாம். என்னென்னா ஆச்சாரியர் எப்படி இருப்பார் அப்படின்னா நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானத்தை பண்ணி எப்படி ஒரு சூரிய பிரகாசம் இருக்கோ அதே போலேயே ஆச்சாரியர் தேஜஸ்வியாக இருப்பார். நம்ம எல்லாரும் நீராடினான்னு வச்சுக்கோங்கோ, நீராடும் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், குளிச்சுட்டு நித்திய திரும்ப நம்ம ஊர்த குன்றத்தை தாரணம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணுறது ஒரு கிரமம். ஆனால் ஆச்சாரியால் திருஷ்டியில் நம்ம பட்டணும்னு வச்சுக்கோங்கோ, அப்போதான் நம்ம பரிசுத்தமாக ஆறோமா. ஆச்சாரியர் கண்ட நம்ம பட்டாலே பரிசுத்தமாகறோம், அப்போதான் அந்த நீராட்டம் மாறுதுன்ற அர்த்தம். நம்ம நித்தியப்படி எப்படி தேகத்தை மட்டும் சுத்தி பண்ணிட்டு இருக்கோமோ, அது தேக சுத்தி மட்டும்தான் தாக்காலிகமாக தான் இருக்க போகிறது. ஆச்சாரியார் திருஷ்டிக்கு நம்ம பட்டுட்டோம்னா ஒரு ஆச்சாரியால் நம்மளை பார்த்து ஆ நன்னாரு நன்னாயிரு பகவத் கைங்கரியத்தை பண்ணு, பெருமாள் பாகவதத்தை பாகவத கைங்கரியம் பண்ணு, கிரந்தத்தை காலக்ஷேபங்கள் பண்ணு, பிரபத்தி பண்ணிக்கோன் எப்படி ஒரு உபதேசம் பண்ணுறார் தெரியப்படுத்துகிறார், அப்போதான் நமக்கு சம்பூர்ணமான நீராட்டம் மாறுது. அப்போதான் நம்ம எல்லாரும் சுத்தியாகும். அப்போதான் பகவத் கைங்கரியத்துக்கு ஒரு யோக்கியத்தை வருது. ஒரு சுபாஷிதம் சொல்கிறது, அபிவாதன சீலஸ்ய நித்தியம் விருத்தோபசேவினாக சத்வார ஏவ வர்தந்தே ஆயுர் கீர்த்தி யசோபலம். பிரதிநித்தியம் அபிவாதன அப்படின்னா நம்ம வந்து சேவிக்கிறதுன்னு அர்த்தம். பொதுவாக அபிவாதை பண்ணுன்னு சொல்கிறாளோன்னோ அந்தந்த கோத்திரா வந்து சேவிச்சுட்டு அபிவாதையே பார்கவ சாவன அப்ளவாகன அவுர்வ ஜாமதக்தி பஞ்சாரிஷேய பிரவர அவாவா ருஷிகள் கோத்திரத்தை போலதா த்ரயோருஷியா பஞ்சருஷிவா சப்தருஷிவா அவாவா சொல்லிண்டு யஜுஷாக்காவா சாமத்ல கௌதம சாக்காவா எந்தெந்த சாக்காயோ சொல்லி அப்பேற்பட்ட சர்மன் அஹம் அஸ்மிபோன்னு பிரார்த்தனை பண்ணுறோம். ஆனால் பிரதிநித்தியம் எம்பெருமான் பாகவதா ஆச்சாரியா இவை யாரும் சேவிக்கிறோமோ அவளுக்கு சத்வாரை ஏவ வர்த்தந்தே, வர்த்தந்தேன்னா அபிவிருத்தி ஆர்தன்னு ஆயுஹோ ஆரோ ஆயுஹோனா ஆயசு ஆயு கீர்த்தி ஆயுர் கீர்த்தி யசோபலம். இந்த ஆயுர் கீர்த்தி யசோபலம் எப்படின்னா ஆச்சாரியால பிரதிநித்தியம் மனசாரையே சேவிக்கணும். எம்பெருமான மனசோடு தான் கைங்காரியம் பண்ணணும். பெருமாள் சந்நிதி பக்கத்தில் இருக்குன்னு நம்ம வராமல் போய் ஆற்றுலையே போயிருந்தா அப்படின்னு சொன்னால் அது முடியாதவாளுக்கு தான் உண்டு.
முடிஞ்சவாளுக்கு வந்து தான் சேவிக்கணும். அதுதான் அப்போ தான் பலன் ஏற்படுறது. நமக்கு நன்னாக இருக்குது, தேகமும் ரொம்ப அத்தியுதமாக இருக்குது, பெருமாள் சகல சௌரியங்களுக்கும் கொடுத்துருக்கான், ஆனால் கோவில் போல பலன் கிடைக்கல. பெருமாளை சேவிச்சா பிரபஞ்சம் என்னென்ன அந்த இடத்துல இருக்கோமோ அந்தந்த தகுந்த மாதிரி தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான். ஆனால் எதுக்கு வந்து செய்யணும்னா, பெருமாள் பக்தியோடு ஆற்றுல சொன்னாலும் அனுகிரகம் பண்ண போகிறான் இல்லைன்றது இல்லை. ஆனால் நம்மளுடைய சரீரம் பரிசுத்தியாகிறதோன்னு ஆச்சாரியருடைய திருஷ்டிப்பட்டு, அந்த ஆச்சாரியால் திருஷ்டிப்பட்டு நம்ம தேகங்கள் ஆத்மாக்கள் ரெண்டும் பரிசுத்தியாகி அது பகவத் கைங்கரியமாக தான் இருக்கணும். அதுதான் ஆச்சாரியால் இஷ்டப்படுறது. நம்ம ஆத்திரையே உட்கார்ந்து உபாசனம் பண்ணால் அது ஒரு விதமான ஒரு உபாசனமாகுது. ஆனால் கைங்கரியம்ன்றது பகவத் கைங்கரியம், சந்நிதிக்கு வந்து பெருமாளை கைங்கரியம் பண்ணாதான் நம்ம பரிசுத்தியானதுக்கு அர்த்தம். பரிசுத்தியானதுக்கு அர்த்தம்னா ஆச்சாரிய திருஷ்டி நம்ம மேலப்பட்டிருக்கோம்னோ, ஆச்சாரிய திருஷ்டிப்பட்டதுனால பரிசுத்தமாயிட்டோம். பரிசுத்தமாகி பகவத் கைங்கரியத்தை பண்ணணும். எப்படி ஒரு ஆண்டாள் எல்லாரையும் அழைத்துண்டு ஒவ்வொரு பாசுரத்தை ஒவ்வொருத்தரை எழுப்புறா, தூங்கின்னு இருக்கான், நீ தூங்கின்னு இருக்க. இதில் இன்னும் இந்த பாசுரத்தை தாத்பரியமாக அர்த்தம் என்ன தெரியுமா, எல்லாரும் பசுமாடு இருக்குது, எருமை இருக்கிறது. பசுமாடு என்ன பண்ணுமா, அழகாக அந்த எந்தெந்த மேய்ஞ்சுட்டு வருமோ அந்தந்த இடத்துக்கு தனியாக கரெக்டாக வந்துடும். ஆனால் எருமை அப்படி கிடையாது. அது என்ன பண்ணும் தெரியுமா, மேயும், குளத்தில் போய் உட்காரும். அது நடக்கிறதே மகா நிதானம், அது ரொம்ப சீக்கிரமாக எருமை நடக்காது. என்ன நம்ம எல்லோரும் எப்படின்னா, உதாரணத்துக்கு சொன்னால் எருமை போல தான் நமக்கு டக்குன்னு சொன்னால் புரியாது. நம்ம எல்லாருமே அப்படி தான், ஏன்னா உண்மையாகவே ஒத்துக்கணும் எல்லாரும். ஏன்னா ஏதாவது சொன்ன வச்சுக்கோங்க, பண்ணலாம் பெருமாள் தானே அப்படின்றத நம்ம நெக்லெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய முன் ஒரு ஆச்சார பிரதமோ தர்மம் தர்மஸ்ய பிரபுரச்சுதா, ஆச்சாரமாக இரு அப்படின்னா ரொம்ப சமன் சுவாமி முதல்ல எடுத்தோடனே சொல்லிடுறோம். ஏகாதசி விரதம் இருக்கணும், ஐயையோ ஏகாதசி அன்னைக்கு பலஹாரம் பலவிதமான ஆகாரம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி ஏகாதசி உப்மா பண்ணலாமா இட்லி பண்ணலாமா தோசை பண்ணலாமா அந்த சிந்தனை பண்ணுறத வர, ஆனால் ஏகாதசி எனக்கு உபகாசம் இருக்கணும்னு யாரும் சங்கல்பம் பண்ணுறதில்லை. என்ன சொல்லியிருக்குன்னா, முடியாதவாள் ஆரோக்கியம் சரியாதவாள் விருத்தாக்கள் கர்ப்பஸ்திரீ இவாளுக்கு தான் வந்து பலகாரத்தை சாப்பிட்ணுன்னு. என்னவா எனக்கு அடியானே ஆகட்டும், அடியனு கூட என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிற வந்து நிலவை வந்து கொடுத்து கைங்கரியாக இருக்கிறதுனால நம்மளாலையும் இருக்க முடிகிறது இல்லைன்றது ஒரு நம்மளோ எருமை போல் இருக்கும். ஏன்னா உபகாரம் பண்ண அந்த ஏகாதசி விரதத்தை சம்பூர்ணமாக அனுஷ்டானம் பண்ண முடிகிறது இல்லை, உதா அந்த விசாரம். ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணுறா, அப்பேற்பட்ட எருமைகளை ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுத்தி அந்த எருமையை எம்பெருமான சம்பந்தம் படுத்துகிறார். அதே தான் நம்ம எல்லாரும் சொன்னையே, இந்த எருமைன்னு சொன்னோமோ அது நல்லா ஒத்துண்டே ஆகணும். ஏன்னா பிரதி ஒருத்தாலும் அவாளவாளுக்கு தகுந்த போல் ஒரு ரீசன் கொடுத்துருவா பெருமாள். இன்றைக்கி பெருமாள சப்ஸ்டியூஷன் இது தான் விசார் புரிஞ்சுடுத்து என்னுடைய காரியம் அப்படின்னு நினச்சி போகிறா. அது பண்ணுறது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை, ஏன்னா இந்த சமயத்தில் எல்லாம் அப்படியே தான் இருக்குது எல்லாருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி பகவத் கைங்கரியத்தை பண்ணணும். அதையும் தாண்டி பகவத் கைங்கரியம் பண்ணுறது நமக்கு அந்த எருமைன்னு சொன்னேனோ, அது ஆச்சாரிய திருஷ்டி வந்து தான் அது எருமைத்துவம் போயிடுறது. பசுமாட்களாக மாறிடுவோமா எல்லாரும். ஆச்சாரியர் சம்பந்தம் ஆச்சாரியர் திருஷ்டி. அப்பேற்பட்ட தேவாதிராஜன் எதுக்கு சுவாமி தேசிகன் சொன்னோன்னா, ஆச்சாரியர் உபாசனம் அவருடைய குமாரன் தேசிகனுடைய குமாரர் எப்படி ஆச்சாரிய உபாசனம் பண்ணணும், தேசிகன் சுவாமி தேசிகனுடைய திவ்ய திருமேனிய திவ்யமங்கள விக்கிரகங்கள் எப்படி நமக்கு தியானம் பண்ண அவதாரம் பண்ணி சேவை சாதிக்கிறாரோன்றதுக்கு உபாசனம் வெற்றியாக தான் இதில் எல்லாம் அடியன் சொன்ன வார்த்தைகள்லாம் அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள் தான். நம்மளது ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து நம்மளே வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறது இல்லை. அவர் சொன்னது தெரியப்படுத்துன்றிருக்கோம். ஆச்சாரியர் உபாசனம் இருந்தால் தேவாதிராஜன் எப்படி நம்ம காஞ்சி வரதர் சேவிக்கிறோமோ அதுக்கு சுவாமி தேசிகனே காஞ்சி வரதராய் அவதாரம் பண்ணி, ஏன்னா காஞ்சி வரதர்னா பெருமாளை போய் ஓவிந்தான்னு சொல்லி சேவிச்சுட்டு வந்த போகிறோம். பெருமாளை எப்படி சேவிக்கணும்னு தெரியாது. பாதாதி சிறுசாந்தம் தான் பெருமாளை சேவிக்கணும். சிறுசாதி பாதாந்தம் கிடையாது, பாதாதி சிறுசாந்தம் தான். ஆராதனம் பண்ணும்போது சந்நிதியில் வரவங்க எல்லா அர்ச்சகா ஏன் ஆர்த்திய திருவடி காட்டுற எடுத்தோடனே திருமஞ்சனம்னா திருவடிக்கு ஏன் ஜலம் சேர்க்குறா, ஏன்னா நமக்கெல்லாம் பாதுகை பெருமாளுடைய திருவடி தான் பிராமுக்கியம். அதனால தான் வந்து ஆரத்தி பண்ணும்போது திருவடியிலேருந்து திருமுடி பரியந்த தான் பெருமாளை தரிசனம் பண்ணணும். பெருமாளை சேவிக்கிறதுனா போயிட்டு துவஸ்தம் பண்ண வச்சுட்டு பெருமாளை சேவிக்கிறது கிடையாது. பெருமாள் திருவடியிலேருந்து தான் சேவிக்கணும். நம்ம திருவடியிலேருந்து திருமுடி பரியந்த தான் பெருமாளை அனுபவிக்கணும். அதே போல தான் அந்த திருவடியிலே எழுதியிருக்க சுவாமி தேசிகன் கிருபை, சுவாமி தேசிகனே நமக்கு அனுகிரகம் பண்ணி எல்லாருக்கும் அவர் முதல்ல நமக்கு சாட்சாத் திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவை சாதிச்சு அதுக்கப்புறம் எம்பெருமான வரதராஜனை நம்ம நமக்கு பெருமாள் சாட்சாத உபாசன ரீதி. உபாசன ரீதின்றது ரொம்ப சமம். உபாசனம்ன்றது இப்போ தியானம் பண்ணுறது எங்கே பண்ணணும்னா, சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயன்ற நாடகத்தில் அந்த கிரந்தம்
முப்பதாம் தடவை காலக்ஷேபம் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிக்கும் போது ரத்தனம் பண்ண கிரந்தம் சங்கல்ப சூரியோதயம்னு அதில் தியானம் பண்ணுறதுக்கு எந்த இடம் உகந்ததுன்னு சுவாமி அழகாக ஒவ்வொரு இடத்தையும் போயிட்டு வர்றார். அதில் ஒவ்வொரு மதத்தையும் கண்டனம் பண்ணுறார். அதில் என்னென்னா அற்புதமான விசாரம்னா, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள், விவேகன் மகாமோகன் ரெண்டு கேரக்டரை கொடுத்துட்டு எப்படி நம்மளா பண்ணுறோம், எப்படி நம்மளா அது விவேகன் தன் வந்தா எந்த மாதிரி அந்த காமக்ரோத மதமாச்சல்ய டம்ப இத்தியாதிகள் எப்படி நிவர்த்தி ஆறுது அப்படின்ற பிரதி ஒரு கேரக்டருக்கும் புருஷ பத்தி பதிபத்தி சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு கேரக்டர் அழகாக சுவாமி அதில் சாதிக்கிற என்னென்னா தியானத்துக்கு உகந்த இடம் பிரதி ஒரு ஜீவராசியுடைய மனசு, பிரதி ஒரு ஒருத்தருடையோ மனசில் எம்பெருமான் எழுந்திருக்கான் அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணணும். ஆகமத்தில் பூதசுத்தின்னு உண்டு. பூதசுத்தின்றது என்ன, எல்லா ராத்திரியும் திருவாராதனம் பண்ணுறா. பூதசுத்தின்றது என்னன்னா, பிரதி ஒருத்தாலும் இந்த தேகத்தை எரித்து மறுபடியும் எம்பெருமானுக்காகவே இந்த தேகத்தை தியானம் பண்ணி அதில் இருக்க ஹிருதய கமலத்தில் எம்பெருமான தியானம் பண்ணி அவருக்கு ஆராதனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பாக்யாராதனம் பண்ணணும். இந்த அந்தர்யாமி இருக்க எம்பெருமான ஆராதனம் பண்ணி தான் பாக்கியத்தில் இருக்க அர்ச்சாமூர்த்தியாக இருக்கிற நமக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கிற அர்ச்சாமூர்த்தி தான். சாலிகிராமம் அதை விட சுலபங்கள். ஆனால் அர்ச்சாமூர்த்தியில் இருக்கிற வந்து ஒரு சாநித்தியம், ஒரு அனுபவம், ஒரு நமக்கு பெருமாள் கொடுத்த ஃப்ரீடம். நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டு பிரதி ஒருத்தாலும் ஒவ்வொரு விதமாக பெருமாளை எனக்கு நான் அது கொடு இது கொடுன்னு கேட்டுக்கிறோம். ஆனால் பெருமாள் ஏதாவது ஒரு பதில் சொல்கிறாரா, அவர் வந்து சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு என்னென்னா பதில் வரும். எப்படின்னா நம்ம தாயார் பதில் அனுகிரகம் பண்ணிவிடுவான். அதனால் அவர் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல, நமக்கு வந்து இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு இன்னும் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவான்னா, எம்பெருமான் உனக்கு மோட்சன்றது, ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், மோட்சம்ன்றது எதுக்கும் ஈடு அடைய முடியாது, ஈடுகட்ட முடியாது மோட்சத்துக்கு. அதை கொடுக்கலான்னு பானா, நீ ஈடுகட்டுறமான பதார்த்தத்துக்களை வேண்டிக்கிறோமே. ஏன்னா அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும்னு. பரநியாசம் பண்ணிட்டோன்னா பெருமாளுக்கு போயிட்டு சந்நிதிக்கு போயிட்டோன்னா கோத்திரம் பேர் நட்சத்திரம் அனு சொல்கிறான். அது கூடாது. பரநியாசம் பண்ணியன்னா பகவத் கை பகவத் பிரீத்தியர்த்தம் தான் அர்ச்சனை பண்ணியாகணும். பகவத் பிரீத்தியர்த்தம் தான் அர்ச்சனை பண்ணியாகணும். நம்ம கோத்திரமோ நம்ம நட்சத்திரமோ அவனுக்கு தெரியாதான். பிரதி ஒருத்தாள் வச்சுட்டுருக்க பேர் அவனுடைய பேர் தான், அவனுடைய கோத்திரம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவர் அம்சமாக அவதாரம் பண்ணி ரிஷிகள் பண்ணியிருக்க, அதனால தான் அவ கோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பரநியாசம் பண்ணியாச்சுன்னா பகவத் பிரீத்தியர்த்தம் தான் பண்ணியாகணும், பகவத் கைங்கரியமாகவே பண்ணியாகணும். அப்படி பண்ணாதான் நமக்கு ஆச்சாரியர் கிருபை சம்பூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆச்சாரியருடைய கிருபை சம்பூர்ணமாக இருக்குது நம்ம நடந்துக்கிற விதத்தில் உண்டு. நம்ம எந்தளவுக்கு ஆச்சாரியரை உபாசனம் பண்ணுறோம், ஆச்சாரியரை பக்தியாக நினைக்கிறோமோ அதே போலைய நம்மளுடைய நித்திய அனுஷ்டானமும் நித்திய பகவத் கைங்கரியம் அதிலேயே தெரிந்துடுமா. ஏன்னா வந்து நம்ம வந்து வெளியில் போய் இப்போ நம்ம வந்து வேஷம் போட்டு பண்ண முடியாது. ஆனால் நம்ம நித்தியப்படியே அவாவா மனசாட்சியிலே தெரிஞ்சிடும் எந்தளவுக்கு ஆச்சாரியால் அவாவா உபாசனம் பண்ணுறா, ஆச்சாரியால் எந்தெந்த அளவுக்கு அவள் பக்தியாக நினைக்கிறா, ஆச்சாரியரை எந்தெந்த அளவுக்கு தியானம் பண்ணுறா. ஏன்னா சுவாமி தேசிகன் சத்தியாகாரத்தை அபீதிஸ்தவத்தை பண்ணார். ஆனால் அவர் எதை பண்ணாலும் ராமானுஜரை ராமானுஜரை ராமானுஜர்னு சொல்கிறார். எந்த கிரந்தம் பண்ணாலும் எந்த கிரந்தம் பண்ணாலும் சுவாமி ராமானுஜர். அதுக்கு முன்னேறது ஆச்சாரியாக்கள் எல்லாத்தையும் தியானம் பண்ணுற, ஒவ்வொரு கிரந்தத்திலையும் ஒவ்வொரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் இது இந்த விசாரம் நான் சாதிக்கலே, சுவாமி பாஷ்யக்காரர் அவருடைய கிருபையால் தான் சாதிக்கிறேன். தேசிகன் எப்பேற்பட்ட மகான்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த மாதிரி கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணும்போது அவா பண்ண கிரந்தங்கள் அவா பண்ண ஸ்தோத்திரங்கள் ஆச்சாரியர் அனுகிரகத்தோட ஆச்சாரியர் உபாசனத்தோடு நம்ம சேவிக்கணும். நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் வராது. எதுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர் தனியன் வச்சுருக்கா அப்படின்னா, எல்லா ஆச்சாரியர் அனுகிரகத்தோடு தான் நடக்கணும். நமக்கு ஒரு எப்படி விஸ்வக்சேரன் தமாஷ்ரேன்னு இருக்காரோ நமக்கு ஆச்சாரியரே எம்பெருமான் தான், ஆச்சாரியரே விக்னிவாசனர். ஏன்னா நீங்கள் உதாரணமாக பண்ணி பாருங்கோ, இது வந்து சும்மா உபன்யாசம் பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல. பிரதி ஒருத்தாளுக்கும் ஒரு நிர்பந்தம் வந்ததுன்னா அவ ஆச்சாரியர் தனியன்னு சொல்லி பாருங்கோ, நிச்சயமாக அந்த விக்னம் நிவர்த்தி ஆகிடுறது. அதுக்கு உதாரணம் வந்து நிறைய பேர் இருக்கா, அதுக்கு உதாரணமே சுவாமி தேசிகனே சொல்கிறார். எனக்கு வர வார்த்தைகள் ஹயக்ரீவன் கொடுத்தான், அந்த ஹயக்ரீவன் சுவாமி ராமானுஜராகவே இருந்தார், பாஷ்யக்காரராகவே இருந்தார் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ பக்தி பாஷ்யக்காரர் இருக்கும்போது நமக்கெல்லாம் நம்ம ஆச்சாரியால் மேலே அவரளவுக்காரு பக்தி வராது. ஏதாவது ஒரு பிரயத்தனம் பண்ணி நம்ம ஆச்சாரியால் சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர் வா எல்லாரையும் நினைத்துண்டு பகவத் கைங்கரியனை பண்ணி அதனால் ஆண்டாள் தேவாதி ராஜனை சென்று நாம் சேவித்தாள். சென்றுன்னா போய் சேவிக்கிறதுன்னு அர்த்தம். போய் சேவிக்கிறதுன்னு எங்கே, பிரதி ஒரு இடத்துலையும் தேவதேராஜன் இருக்கானா, இருக்கான். பிரதி ஒரு ஆலயத்திலையும் எந்தெந்த பெருமாள் இருக்காரோ அவாவா தான்.
இப்போ வந்து பெருமாள் 108 திவ்யதேசம் இருக்கு சுவாமி, பெருமாள் 10 அவதாரம் பண்ணியிருக்கார். இத்தனை அவதாரம் ஏன் பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு பக்தனுக்கு ஒவ்வொரு வஸ்து வேற பிரீத்தி. பெருமாள் அவதாரம் அந்தந்த ரிஷிகள் அந்தந்த ஆழ்வார்கள் அவளுக்கோஸ்கரம் தபஸ் பண்ணி அவருக்கு சாட்சாத்தாக வந்து அனுகிரகம் பண்ணார். ஆனால் அவாளெல்லாம் மகான்கள். நமக்கு வந்து எப்படின்னா, நமக்கு ஒருத்தருக்கு நரசிம்மனா ரொம்ப பிரீத்தி, ஒருத்தர் ஸ்ரீனிவாசன்னா ரொம்ப பிரீத்தி, ஒருத்தருக்கு ராமன்னா ரொம்ப பிரீத்தி. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பெருமாளை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். நீ கவலைப்படாதே, நானே ராமன், நானே கிருஷ்ணன், நானே கோவிந்தன் சொல்கிறான். ஆனால் நமக்கு பிரேமம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு பெருமாள்கிட்ட ஒவ்வொருத்தர் பிரீத்தி உண்டு. அந்தந்த பெருமாளை அவாவா ஹிருதயத்தில் தியானம் பண்ணி உபாசனம் பண்ணேன்னா, சாட்சாத் வைகுண்டத்தில் இருக்கும்போது எம்பெருமான் திருவடிக்கே புஷ்பம் போடுது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து அப்படின்னு சொன்னேன்னா, அது சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்தும் பிரதி ஒருக்கமாக ஏன் சொல்கிறோன்னா, அவன் திருவடிக்கு போய் சேர்றதுன்னு அர்த்தம். திருக்குடந்த ஆண்டவன் இங்கே வந்து எழுந்திருக்கும் போது பெருமாளுக்கு சக்கரை பண்ணுறக்க பொங்கல் கண்டறி செய்தாரா ஆராதக. திருக்குடந்த ஆண்டவன் தியானம் முடிச்சுட்டு எழுதினாரா, அப்போது மடப்பள்ளிக்காரால் கூப்பிட்டாரா, ஏன்பா சக்கரை பொங்கலத்தில் ஒரு நூல் இருக்கு போய் பாறேன்னாரான். திருக்குடந்த ஆண்டவன் பிரசாதத்தை பார்த்ததே கிடையாது. ஒரு நூல் இருக்க போய் பாறான்னா, அந்த மடப்பள்ளிக்காரர் என்ன பண்ணாரா, போய் பாத்திரத்தை எடுத்து போனால் ஒரே ஒரு முடி இருந்தது. பாருங்கோ ஆச்சாரியருடைய சாநித்தியம். நம்ம ஆராதனம் பண்ணுறோம், நம்ம பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறோம், ஆனால் ஆச்சாரியருடைய சாநித்தியம் பாருங்க, சக்தி பாருங்கோ. பெருமாள் கண்டருளி செய்த பிரசாதத்தில் லோபமோ தோஷமோ இருக்குன்றது அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதுதான் ஆச்சாரியா. எம்பெருமான் எப்படியோ அதே போல தான் ஆச்சாரியா. பொதுவாக எல்லாருக்கும் அந்த அனுபவம் உண்டு, பிரதி ஒருத்தாளுக்கும் அந்த மாதிரி அனுபவம் உண்டு. ஆச்சாரியரை நம்ம பக்தியாக பாருங்கோ, அவரும் நம்மளோ ஒன்று ஈக்வாலிட்டி. நம்ம யாருக்கு பண்ணணுமோ அவளுக்கு தான் பண்ணணும், அவளுக்கெல்லாம் ஈக்வாலிட்டியாக பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற அவர் இருக்கிற உகந்த ஸ்தானம் சாட்சாத் எம்பெருமான். அதனால்தான் தேவாதி தேவனை சென்றனாம் சேவித்தால்னா, பிரதி ஒரு ஆலயத்துக்கும் போய் போய் சேவிக்கணும். அதுலேயே உட்காந்து ஆண்டாள் அப்படின்னா உட்காந்த இடத்துலயே தபஸ் பண்ணி விரதத்தை ஏன் நடத்திருக்க முடியாதானா, பூமி பிராட்டி ஏன் வந்தா, ஏன் வெளியிலே வந்தா, எத்தனை பேர் ஏன் அத்தனை அழைக்கிறா, அத்தனை பேர் ஏன் அழைக்கிறான்னா, போய் பகவத் கைங்கரியத்தை செய்யணும். அதனால்தான் கூடியிருந்து குளிந்தேலோரம்பாவாயின்னு சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து பகவத் கைங்கரியம் பண்ணால் எம்பெருமான் சாட்சாதா எழுந்திருப்பார். நாஹம் வசாமி வைகுண்ட, நாஹம் வசாமி மந்திர, மத்பக்த எத்திர காயந்தி தத்ர திஷ்டாபி நாரதான்றார். என்ன நாரதன் கேட்டப்போ நீ எங்கிருக்கேன்னு கேட்டார். நாஹம் வசாமி வைகுண்ட, நான் வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன். நாஹம் வசாமி மந்திர, நான் மந்திரங்கத்தில் இருக்க மாட்டேன், கோவில்களில் இருக்க மாட்டேன். மது பக்த எத்திர காயந்தி, என்னுடைய பக்தன் எங்கே ஸ்ரத்தையா பக்தியா என்ன தியானம் பண்ணுறானோ பாடுறானோ துதி பண்ணுறானோ தத்ர அங்கே திஷ்டாபினாரதா நான் போய் நிற்கிறேன்றான். அதுக்கு உதாரணமாக கோவில்களில் எம்பெருமான் நின்ன திருக்கோடத்தில் எழுதியிருக்கார், இந்த ஸ்ரீனிவாசன் நின்ன திருக்கோடத்தில் எழுதியிருக்கார், ரங்கன் நின்ன திருக்கோடத்தில் எழுதியிருக்கார். பக்தியாக படினோன்னா சாட்சாத்தாகவே எம்பெருமான் நம்ம அனுகிரகம் பண்ணுவா, சாட்சாத்தை நம்ம அனுபவிக்கலாம், பெருமாளை நிஜமாக அனுபவிக்கலாம், பெருமாளை பார்க்கலாம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அர்ச்சாமூர்த்தியை நம்மக்கிட்ட வந்து பேசுவார். அந்தளவுக்கு பெருமாளை பக்தியாக உபாசனம் பண்ணி அதுதான் ஆண்டாள் எதிர்பார்க்குறான். ஆண்டாள் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அதனால தான் நம்ம திருக்குடந்த ஆண்டவன் இங்கே ஆண்டாள் ரங்கமன்னாரை ஸ்தாபனம் பண்ணி எத்தனை பேருக்கும் பகவத் கைங்கரியத்தை ஏற்படுத்தணும், ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தணும்ன்றது தான் இங்கே ஆண்டாள் ரங்கமன்னாரை ஸ்தாபனம் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ரீமுஷ்டம ஆண்டவன் திருவேங்கடமுடையான பிரதிஷ்டாபனம் பண்ணி வராக மகாதேசிகன் வந்து அவருடைய திவ்ய ஹஸ்தங்களால் சம்பரோக்ஷணம் ஏற்பட்டு பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் நடந்துட்டுருக்கு. இதே போலே எல்லாரும் ஆச்சாரியரை உபாசனத்தை முதல்ல பண்ணுங்கோ. பிரதிநித்தியம் தனியன்னு சொல்லணும், ஆச்சாரியர் தனியன்னு சொல்லணும், பிரதிநித்தியம் சொல்லி சந்தியாவந்தனம் முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆச்சாரியர் தனியன்னு சொல்லணும். சந்தியாவந்தனம் பண்ணாமல் ஆச்சாரியனையும் சொல்லக்கூடாது, அது நன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கோ. சந்தியாவந்தனம் பண்ணி ஆச்சாரிய உபாசனம் பண்ணி அதுக்கப்புறம் பகவத் கைங்கரியம் வேணும். உங்களுடைய ஆஃபீஸ் வேலையே பாருங்கோ எவ்வளோ நல்லா இருக்குன்றது. கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ, ஸ்ரீமதே வராஹ மகாதேசிகாய நமஃ.